Hello viewers, welcome back to Aathiras kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான chicken பல்லிபாளையம் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிக்கன் பல்லிபாளையம் செய்யறதுக்கு நான் 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் பீசஸ் வந்து கழுவி எடுத்திருக்கேங்க. இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இது கூடவே கரம் மசாலா, சோம்பு சீரகத்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் எடுத்திருக்கேங்க. கூட வந்து 1/2 மூடி தேங்காயை இந்த மாதிரி பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். வரமிளகாய் வந்து ஒரு 8 வரமிளகாயை நான் சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. இது வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இது கூடவே பூண்டு 12-15 பல் எடுத்துக்கோங்க. கூட சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன், ஏன்னா பூண்டு தனியாக அரைப்படாது, அதனால சின்ன வெங்காயம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது இதெல்லாம் வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மசாலாஸ் எல்லாம் வந்து நம்ம குக் பண்ணும்போது எது எந்த அளவு போடலான்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த பூண்டு வெங்காயம் எல்லாமே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. வேணும்னா கொஞ்சமாக தண்ணி விட்டும் கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது இந்த மிளகாயை வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. இது அப்படியே தண்ணியோடய மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சில்லி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் 2 வரமிளகாயை வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி பேஸ்ட்டெல்லாம் ரெடி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக் பண்ணலாம். சிக்கன் பல்லிபாளையம் செய்கிறதுக்கு எப்பவுமே அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ தேங்காய் எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் சூடானதும் நான் இது கூட 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ இது கூட நான் தேங்காய் சில்லு ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் பல்லிபாளையத்துக்கு நிறைய தேங்காய் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் 1/2 மூடி தேங்காயை இந்த மாதிரி சில்லு சில்லாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் எண்ணெயிலேயே தேங்காயை போட்டு வதக்கும் போது அதோட அரோமா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டு தேங்காயை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காய் வந்து நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, பொன்னிறமாக மாறிடுச்சு. இதுக்கு மேலே விட்டிங்கன்னா தேங்காய் வந்து கரிஞ்சிரும். இப்போ இது கூட நான் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன்லங்க, அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2-3 மினிட்ஸ் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து சிக்கன் பல்லிபாளையம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் 3 மினிட்ஸ் பக்கம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு பேஸ்ட்டை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பூண்டோட பச்சை வாசமெல்லாம் போகும். இப்போ இது கூட நம்ம சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் தேங்காய் கூட இது நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அடுத்தது இது கூட தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கல்லுப்பு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சில்லி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாங்க. சிக்கன் பல்லிபாளையத்துக்கு நம்ம இந்த சில்லி பேஸ்ட் மட்டும்தாங்க ஸ்பைஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சில்லி பேஸ்ட்டு, வெங்காயம், தேங்காய் இது கூட எல்லாம் சேர்ந்து சிக்கன் வேகும் போது அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரெடிஷ்னலாக சிக்கன் பல்லிபாளையத்துக்கு வந்து வரமிளகாய், தேங்காய், உப்பு மட்டும்தாங்க ஆட் பண்ணி சிக்கன் கூட வேக வைப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் பல்லிபாளையம். இப்போ சிக்கன் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து இதை 15 மினிட்ஸ் நம்ம வேக வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில். அதுக்கு இது ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் நல்லா வேக வச்சுருங்க. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் எப்படி வந்திருக்குன்னு.
சிக்கன் பாருங்க முக்கால்வாசி வெந்துருச்சு, நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்க. நம்ம தண்ணியெல்லாம் ஆட் பண்ணவே இல்லை, ஆனால் சிக்கன் வேகும் போது தானாக இந்த அளவுக்கு தண்ணி விடும். ஸோ நீங்கள் தண்ணி வந்து சிக்கன் பள்ளிப்பாளத்துக்கு கொஞ்சம் கூட ஆட் பண்ண வேண்டியதில்லை. சிக்கன் வந்து இந்த மாதிரி உடச்சு பார்த்தீங்கன்னா வெந்திருக்கு பாருங்க. ஸோ முக்கால் பதத்துக்கு இப்போவே சிக்கன் வந்து வெந்துருச்சு. இப்போ இது கூட நான் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது சோம்பு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இது வந்து சோம்பு சீரகம் ரெண்டையும் சம அளவில் எடுத்து வறுத்து பவுடர் பண்ணியிருக்கேன் நான். இது 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. நம்ம வரமிளகா ஆட் பண்ணியிருக்கிறங்காட்டி ஃபஸ்ட்டே ரொம்ப ஸ்பைஸாக இருக்கும், அதனால நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஃபைனலாக நான் இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பண்ணி வச்சுருந்தேன்லங்க, அந்த தக்காளியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் விட்டுறலாம், இது ஆப்ஷனல் தான். ஆனால் தக்காளி ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா அது ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தக்காளி ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 25-30 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 25 மினிட்ஸ் பக்கம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் எப்படி ரெடி ஆயிருக்குன்னு. சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சுங்க, ஆனால் எக்ஸஸாக கொஞ்சம் தண்ணி இருக்குது. இது சிக்கன்லேருந்து வந்த தண்ணி தான். இந்த தண்ணி வந்து சுண்டுனா தான் வந்து சிக்கன் பள்ளிப்பாளையம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போடாமல் ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து சீக்கிரமாக சுண்டிடும். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக குக் ஆகிருக்கு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். தண்ணி எல்லாமே சுத்தமாக சுண்டிடுச்சு, நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சிக்கன் வேகிற டைம் வந்து நீங்கள் எடுத்துருக்கிற சிக்கனை பொறுத்துங்க. ஒவ்வொரு சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சீக்கிரம் வெந்துடும். ஆனால் ஒவ்வொரு சிக்கன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ முன்ன பின்னா ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் பள்ளிப்பாளத்தில் இருக்கிற தேங்காய் இருக்குல்லங்க, அந்த தேங்காய் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த தேங்காய் வச்சு நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றலாம், அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட ஸ்பைசியான சிக்கன் பள்ளிப்பாளையம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க சர்வ் பண்ணுறதுக்கு. இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி சுட சுட சர்வ் பண்ணி சாப்பிட்டுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லாட்டி குக் பண்ணி ஒரு 2-3 ஹார்ஸ் கழிச்சும் கூட சர்வ் பண்ணி சாப்பிட்டுங்க, அந்த டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து மசாலாஸ் எல்லாம் வந்து சிக்கனில் நல்லா ஊறி இருக்கும், அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் பள்ளிப்பாளையம் செய்யறதுக்கு உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. நீங்கள் நார்மலாக சிக்கன் குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சிக்கன் பள்ளிப்பாளையம் ஆல்டர்னேட்டாக குக் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் லவ்வர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து சிக்கன் பள்ளிப்பாளையம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அதோடய டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் பள்ளிப்பாளையம் வந்து ரைஸ்க்கு சூப்பராக இருக்குங்க, அதே சமயம் சப்பாத்தி ரோட்டி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யம்மியாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.